நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதோட கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிவிப்பு. சிஒஏ மற்றும் ஷார்ட்ஹேண்ட்கான ஆன்லைன் கிளாஸஸ் நம்மளுடைய ஆன்லைன் அகாடமி மூலிமா பல வருடங்களாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம், மாணவர்களும் படிச்சுட்ருக்காங்க. ஸோ மேற்கொண்டு ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரியுது அந்த நம்பருக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா போதுங்க. வாட்ஸ்அப் மூலிமா சொல்லும்போது நீங்கள் உங்களுடைய கோர்சஸ் என்ன அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணி கேட்கணுங்க. சிஒஏ ஆர் ஷார்ட்ஹேண்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி கேட்கணும். ஸோ ஆல்ரெடி நிறைய மாணவர்கள் டீட்டெயில் கேட்டிருக்கீங்க. ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னாக நாங்கள் தெளிவாக அனுப்பி வைக்கணும். ஸோ அதுக்கு நாங்கள் கொஞ்சம் நேரம் எடுத்துப்போம், ஓகேங்களா? வாட்ஸ்அப்பில் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், சரிங்களா? நன்றி. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் ஷார்ட்ஹேண்ட் டாப்பர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ சிஒஏ ப்ராக்டிக்கலில் ஒரு சிறிய மாற்றம் வந்திருக்கா சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சிஒஏயோட அந்த ப்ராக்டிக்கல் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 3 10 மார்க்குங்க. ஸோ 10 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 3 வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து 30 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருங்க. மொத்தம் வந்து 90 மதிப்பெண்கள் ஆச்சுங்களா. பேலன்ஸ் வந்து ஒரு 5 மார்க்ஸ் ரெக்கார்ட் நோட்டு, 5 மார்க்ஸ் வந்து வைவா. ஸோ இப்படி தான் வந்து அந்த பேட்டர்ன் இருந்துச்சு. இந்த முறை வந்து 3 × 30, அதாவது 30 மார்க் கொஸ்டினே வந்து 3 கொஸ்டின் கேட்குற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த 3 10 மார்க்கு பதிலாக ஒரே ஒரு 30 மார்க்குங்க. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 2 30 மார்க்ஸ். ஸோ மொத்தம் 3 30 மதிப்பெண் கேள்விகள், ஓகேங்களா? ஸோ இது வரப்போகிறதா சொல்கிறாங்க. அதில் 90 மதிப்பெண்கள் ஆச்சு. எப்பவும் போல் ரெக்கார்டுக்கு 5 மார்க்ஸ், வைவாக்கு 5 மார்க்ஸ். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிக்கல் நல்லா தெரிஞ்ச அந்த கொஸ்டினை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிடுங்க. ஏன்னா 30 மார்க் கொஸ்டின் போது கண்டிப்பாக எல்லா கொஸ்டினும் நீங்கள் அட்டன் பண்ணி தான் ஆகணுங்க. ஸோ எந்த கொஸ்டினும் நீங்கள் சாய்ஸில் விடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இருக்கிற கொஸ்டினே வந்து உங்களுக்கு 30 மார்க்ஸ் தான் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கம்பல்சரி நல்லா தெரிஞ்ச கொஸ்டினை ஃபஸ்ட் அட்டன் பண்ணிடுங்க. அடுத்து வரக்கூடிய கொஸ்டினே நீங்கள் ஓரளவுக்கு அட்டன் பண்ணி வச்சிங்கனா தான் அதுக்கான மதிப்பெண்கள் வழங்கப்படும், புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிக்கல் ஆகட்டும் தியரி ஆகட்டும் எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ணி பழகுங்க. டைமிங் வந்து எவ்வளோ நேரம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா கடைசி நேரத்தில் நேரம் பத்தலை, டைம் வந்து எனக்கு சரியாக பத்தலை, எனக்கு வந்து டைம் ஆகிடுச்சு, பேப்பர் வாங்கிட்டாங்க, அந்த மாதிரி எந்த ரீசனும் சொல்லக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் எல்லா கொஸ்டினும் எல்லா வினாக்களுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி எல்லாமே அட்டன் பண்ணி வைங்க, ஓகேங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 3 10 மார்க் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இதை வந்து 30 மார்க்காக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ மொத்தமாக 3 30 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு வரப்போகுதுங்க. ஸோ அதில் வந்து 90 மதிப்பெண்கள் ஆச்சு. அதில் வந்து ரெக்கார்ட் நோட்டுக்கான 5 மார்க்ஸ் ப்ளஸ் வந்து வைவோட அதுக்கு ஒரு 5 மார்க்ஸ், மொத்தமாக 100 மதிப்பெண். ப்ராக்டிக்கலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 50 மதிப்பெண் எடுத்தால் மட்டும்தான் பாஸ், இதில் புரியுதுங்களா? தியரியில் 40 மதிப்பெண்கள் எடுத்தாலே பாஸ் போட்டுருவாங்க. ப்ராக்டிக்கலில் நீங்கள் 50 மதிப்பெண் எடுக்கணும். கம்பல்சரி எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணுங்கள். ரெக்கார்ட் நோட்டு அது பொறுத்த வரைக்கும் ஒரு பர்டிகுலர் மார்க்கு மேலே போட மாட்டாங்க, சரிங்களா? அதே மாதிரி வைவாக்கும் நீங்கள் ஓரளவு ஆன்சர் சொன்னால் ட்ரை பண்ணிங்கன்னா போதும், அதுக்கு ரொம்ப ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, புரியுதுங்களா? சரிங்க, நன்றி.